மதராசப்பட்டினம் டிராம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு முனிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது முனியா சான் பிரான்சிஸ்கோ முனிசிபல் ரயில்வே. சும்மா உட்காரணும், நானு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாம் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காப்ல, ப்ரோ டேலி படிச்சா அமெரிக்கால ஜாப் கிடைக்குமா? சாரி மச்சி, அமெரிக்கால டேலி கிடையாது, இந்த குயிக் புக்ஸ் தான். எப்பா எப்பா என்னையும் யூடியூப் வீடியோல காட்டுவியாப்பா? காட்டுறங்க காட்டுறங்க, பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் இந்த டிராமோட டிரைவர். நான் கூட என்னோட சைட் பிசினஸ் இன்கம் தனியா மெயின்டைன் பண்றதுக்கு குயிக் புக்ஸ் தான் யூஸ் பண்றேன். இந்த ப்ராசஸ்க்கு பேரு புக் கீப்பிங். அமெரிக்கன் ஸ்மால் பிசினஸ் எல்லாரும் இதை செஞ்சே ஆகணும். எனக்கு இதை செய்ய பொறுமை இல்ல, அதனால அர்ஜென்டினா நாட்டுல ஒரு பையனை வேலைக்கு வச்சிருக்கேன். இந்த அர்ஜென்டினா அலெக்ஸ் 8,000 ரூபாய் சார்ஜ் போடுறாப்ல. பிகாம் படிச்ச உனக்கு புக் கீப்பிங் பத்தி நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ப்ரோ ப்ரோ, அப்ப அந்த புக் கீப்பிங் ஜாப எனக்கே கொடுத்துறீங்களா? இல்லப்பே, அப்படி தர முடியாதப்பே. இந்த அர்ஜென்டினா அலெக்ஸ் fiverr.com ல 5-star ரேட்டிங் வச்சிருக்கான். குயிக் புக் சர்டிபிகேஷன் கோர்ஸும் பண்ணிருக்கான். இது ரெண்டும் இல்லாட்டி அமெரிக்கன்ஸ் எப்படி உன்னை நம்புவாங்க? பேஸ்பால் கேம் முடிஞ்சு மொத்த கூட்டமும் வண்டியில ஏறிடுச்சு. நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுறேன், பாய்.